கழிச்சாலும் காதல் அப்படின்றவன எல்லாருமே கவிஞர்கள் ஆயிடுவாங்க. சொல்ல முடியாதது சொன்னாலும் புரியாதது, சொல்ல முயன்றால் முழுமை பெறாதது. அற்புதமான கவிதை. எத்தனை தடவை சொல்லி கொடுக்கறேன், ஒரு தடவையாவது பண்றியா? மா, நீ எத்தனை தடவை சொன்னாலும் என்னால கத்துக்க முடியாதுமா. ஏண்டி முடியாது? எனக்கு பிடிச்சது என்னால பண்ண முடியும், உனக்கு பிடிச்சதெல்லாம் என்னால பண்ண முடியாது. ஆமாமா, உனக்கு பிடிச்சத தான் இப்ப பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்ணா? நீ பாருங்க, யூரின் போய் வச்சிருக்கா. செல்வி, அவளை தூக்கி சொல்லு. ஓகே, நானே துவைச்சிடுறேன். இந்த மாசம் சம்பளத்துல ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணிடுறீங்களா? அடிப்பாவி. ஹலோ. ஹலோ, எங்க இருக்கீங்க சார்? மேடம், தோ இங்கே தான், பக்கத்துல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா சார்? தோ மேடம், ஒரு 5 நிமிஷத்துல லொகேஷன் வந்துடுறேன் மேடம். ஓகே, வாங்க. தேங்க் யூ. ஓகே மேடம், உடனே வந்துடுறேன் மேடம். ஆமா மேடம், ஏறுங்க. மேடம், ஓடிபி நம்பர் சொல்லுங்க. 5689. யாரும் தெரியாத ஒரு நம்பர் கிட்ட எப்படி ஒருத்தங்க சகஜமா பேசிட முடியும்? கொஞ்சம் பயத்தோடு தான் என்ன அணுகினாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் பேசினேன், இல்லை உங்க கூட பேசினா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆம் சோன் சோன் என்னை பற்றி நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பார், நான் உங்க கூட பேசுகிறேன், ஆனால் இந்த லவ் வியூலாம் நமக்குள்ளார வரக்கூடாது, சரியா? இந்த ப்ரொப்போஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ஒரு ஸ்ட்ரிக்டான நபராக தான் எனக்கு அறிமுகம். ஹலோ, வண்டியை நிறுத்துங்க. போக போக என்னாச்சு மேடம்? இல்லை, ஒரு அழகான வண்டியை நிறுத்த சொன்னேன். நீங்கள் சொன்ன லொக்கேஷன் பக்கத்தில் தான், இதோ கிட்ட தான். எனக்கு தெரியும் எங்க இறங்கணும்னு. வண்டியை நிறுத்துங்க. எனக்கு மியூசிக்ல பயங்கர இன்ட்ரஸ்ட், அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சரியா கைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மேடம்,
மேடம் மேடம் மேடம், நீங்க சொன்ன லொகேஷன் இன்னும் வரவே இல்லை மேடம். எனக்கு தெரியும் நான் போக வேண்டிய லொகேஷன் எங்கன்னு சொல்லிட்டு. கேபுக்கு எவ்வளோ ஆச்சு மேடம்? கிட்டதான் மேடம், நீங்க உட்காருங்க மேடம். வாங்க மேடம், வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்றேன். தேவையில்லை, எனக்கு தெரியும் கேபுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க. மேடம் பக்கத்துல தான் மேடம், நீங்க உட்காருங்க மேடம். எனக்கு தெரியும் என் லொகேஷன் எங்க இருக்குன்னு. நீங்க கார் ஓட்டும்போது என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சரியா, டிரைவர்னா டிரைவர் வேலை மட்டும் பாருங்க. மேடம் மேடம், அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம், நீங்க உட்காருங்க மேடம். எனக்கு தெரியும் இதை பிடிங்க, கேபுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க. எவ்வளோ ஆச்சு கேபுக்கு மேடம்? சீக்கிரம் நீங்க சேஞ்ச் கூடவா தேடுவீங்க? ஒரு 50 ரூபா கம்மியா இருக்கு. நான் வேணா நாளைக்கு உங்க ஃபிளாட்டுக்கு வந்து கொடுத்துட்டுமா? ஹலோ மிஸ்டர், அதெல்லாம் நீங்க ஒன்றும் வர தேவையில்ல. ஹாலையும் மூஞ்சியும் பாருங்க, முதல்ல ஒழுங்க கார் ஓட்டுறத மட்டும் பாருங்க. ஹலோ 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 மேடம், விட்டா பேசிட்டே போறீங்க. லைஃப்ல அழகான ஒரு பொண்ணை பார்த்தேன், ரசிச்சேன், தப்புனா சாரிங்க. அப்போ நீங்க பார்த்தது தப்பே இல்லையா? தப்பு தாங்க, ஆனா நீங்க அழகா இருக்கீங்களே. ஏய், நீ ஏன் சிரிச்சிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை. ஹே, பார்த்து எதுக்கும் கேர்ஃபுல்லாக இரு, பையன் எதுவும் மோசமான நான் இருக்க போகிறான். நீ என்ன அர்த்தத்தில் சொல்கிற? அவனை உனக்கு பிடிச்சிருக்கு தானே, ஒழுங்காக உண்மையே சொல். எதுக்கு பார்த்து ஹேண்டில் பண்ண? சரி, நீ எதுக்கு இப்போ இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை. ஹே, அங்கே பாரு, சொட்டதில் மேனேஜர் வரா, வா எஸ்கேப் பண்ணலாம். சரி வா போகலாம். மாலாக்கா பாத்திரம் தேய்த்து கொண்டிருக்கும் போது அவள் இடுப்பு தெரிவதை எதிர்த்த வீட்டு மாதவன் உற்று நோக்கினான். முருகா, நீயே ரெண்டு வச்சிருக்க, உன்னை யாராவது கேட்டமா? இல்லை இல்லை, அதே மாதிரி தான். உன உன்னே ஒன்று தான் ஓகே பண்ணி கொடுக்க சொல்கிறேன். அதில் என்ன தப்பு இருக்கு? யூ ஆர் மை ஃபேவரட் கார்ட். எப்படியாவது நீ ஃபேஸ்புக்கில் ரிலேஷன்ஷிப்னு ஸ்டேட்டஸ் போடணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும் முருகா. அந்த கவிதாவை என் கவிதையால் கவிழ்ந்துடணும். அதுக்கு நீ தான் முருகா எந்த தடங்களும் வராமல் காப்பாற்றணும். டேய், செத்த கிளி ஏன்டா கூண்டு கட்டின்னு இருக்க? இதோ வந்துட்ட முருகா. யார பத்திர செத்த கிளின்னா? உந்து தாண்டா செத்த கிளி. நான் கவிதா உஷார் பண்ண உங்களுக்கு பிடிக்கலடா, அப்ப நான் கவிதா உஷார் பண்ணுவேண்டா. எல்லா இடத்துலயும் ஸ்டேட்டஸ் ஆப்போட தெரிக்க விடுவேண்டா. உங்க எல்லாருக்கும் என் கவிதா செல்லக்கூடிய பைக்ல பின்னாடி கிடைச்சுமா ஸ்டைல கெத்த கூட்டிட்டு போவேண்டா. ஏய், முதல்ல கால் மேல கால போடுறா. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒத்தனி மூடு. டேய் சைனா, அவன் தண்ணி எடுத்து வந்து குடுறா. வேற வேலை மயிர் இல்ல, குடுக்கலாம் போடா மயிர். டேய் மச்சான், நேத்து ஃபோன்ல அந்த ஆன்டியை பத்தி சொன்னேன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுடா. ஆன்டியா? டேய் கம்முன்னுடா மச்சான். நேத்து நீ அந்த ஃபோன்ல ஆன்டியை பத்தி சொன்னதுக்கே எனக்கு சரக்கடிக்காமலே சும்மா ஜிவ்வுன்னு ஆயிடுச்சுடா. இந்த காரணி உனக்கு எப்படி இருந்திருக்கும்? சும்மா இருங்களடா, எனக்கு டயர்டா இருக்கு, தூங்க விடுங்கடா. நான் சொல்ல, நைட்டு ஃபுல்லா மேட்ச் ஆட்டி இங்க டயர்டா தூங்கினுக்குது. தூங்குடி தூங்கு, நீ எதுக்கு கூப்பிடப்படுகிறன்னு நல்லா தெரியும். அந்த ஆண்டி மச்சான், அவன் மைண்ட்லயே ஹோம்வொர்க் பண்றவன்டா.
அவள் மாறாப்பு சேலை விலக அவள் இரண்டு மாம்பழத்தையும் ஏய் சைனா எப்பப்பதா நீ ஃபோன்லயே பச்சை இருக்க அந்த போனை கொடு ஏய் இதெல்லாம் ராஜா ரகசியம் குழந்தை பசங்கடா நீங்களா ஏய் இந்த ராஜாக்கே ரகசியம் சொல்லி கொடுத்தோம் நாங்க எங்களுக்கே நீ சொல்லி தெரியா பாருடா அவனை விடுறா ஜாயிண்ட் வச்சிருக்கியா நீ இருக்க மச்சான் வாடா போலாம் சரி போலாம் மச்சான் டேய் சைனா உன்னை வந்து மிதிக்கிறேன் ஏய் இறா இங்கே இறா ஏய் இருங்கடா நானும் வரேன் டேய் மேல் லாக் பண்ணிட்டியாடா டேய் அட்ரஸ் ஞாபகம் இருக்குல்ல இருக்கு நீ வண்டி எடு ஏய் நீ அதில் வா சரிடா நான் இதில் வரேன் மத்தான் இருக்கு நான் ஆடிஷனில் கலக்கிற மச்சான் போகலாம் வா போகலாம் போடா ஸ்ட்ரைட்டாக போ எனக்கு தெரியும் நீ ஃபோட்டோ காட்டுற வண்டியில் பெட்ரோல் இருக்காடா போகிற வரல போட்டுக்கலாம் போடா ஓகே சார் உனக்கு 43 எனக்கு 23 நீ வேணா வயசுல என்னோட பெரியவளா இருக்கலாம் ஆனா என் பேரு மாரியம்மா நான் பெரம்பூர் சென்னையில இருந்து வரேன் கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு அடா பாவி சீக்கிரம் கல்யாணத்தை பண்றா என்ன சுகம் தெரியுமா அது நேத்ராத்திரி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அஞ்சு வருஷம் சினிமாக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இப்பதான் ஒரு ஆடிஷன் செலக்ட் ஆகி போயிட்டு இருக்கோம் ஆனா நீ அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்றியடா என் பேர் குமார் கொக்கி குமார் அங்க பாத்தியா அவனுக்கு முண்டு ஃபீல் கச்சிச்சு ஆமா மச்சான் அங்க பாரு அந்த பையன் செம்மையா ஆக்ட் பண்ணிருக்கான் வேற லெவல்மா அவன் அங்க ப்ரப்போஸ் பண்ணது என்னையே ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அவன் ப்ரப்போஸ் பண்ணதை பார்த்த உடனே அவன் உனக்கு பிடிச்சிருச்சோ அப்போ நீயே போய் ப்ரப்போஸ் பண்ணலாமே நான் சொன்னேன் பாரு அவன்தான் ஹலோ சார் நான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் அவன்தான் அது ஏய் கண்ணாடி எச்ச வைப்பியும் உட்டியாதா நீ வேஸ்டடா நீ ஏய் சைனா எப்ப பார்த்தாலும் இதே டயலாக் தான் பேசுறியா நீ வேற ஏய் மொத்த மூடு மச்சான் நீ ஆலோசனை பண்ணல செம்மையா இருந்துச்சுரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுரா தேங்க்ஸ் மச்சான் சூப்பர்ரா தேங்க்யூ நான் தான் மச்சான் சொதப்பிட்டேன் ஒத்தா நீ கவிதா நான் பின்னாடி சுத்துற வரைக்கும் ஒன்றும் நடக்காது உனக்கு சூப்பர்ரா கரெக்டாக சொன்னா சைனா சரி இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதரா இந்த ஆடிஷன் போகிறதெல்லாம் ஒரு அனுபவம் தான் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஜெயிக்கிறோம் ஆமாம் மச்சான் கண்டிப்பாக ஜெயிப்போம் ஃபீல் பண்ணாதரா ஜெயிக்கிறோண்டா சரி வண்டியர்றா போகலாம் இங்கே நல்லா பேசு அங்கே ஒன்றும் பிடுங்காத சீக்கிரம் வண்டியடா ஐயோ இவ்ளோ பில்ல எங்க பே பண்ணுமா அங்க நேது இதோ வரேன் மாமி ஏய் நேது கைய பிடிச்ச விட கூடாதுன்னு சொன்னேன்ல எங்க போயிட்ட நெக்ஸ்ட் டைம் அப்புறம் உன்னை கூட்டிட்டு வர மாட்டேன் பாத்தி இறங்கு ஆட்டோ ஆட்டோ ஹலோ ஆட்டோ ஹலோ ஹாய்
ஃப்ளாட்டுக்கு தானே போறீங்க? ஆமா, நானும் அங்க தான் போறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட். இல்ல பரவாயில்ல, நான் ஆட்டோல போய் இல்ல பரவாயில்ல வாங்க போலாம். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல இருங்க. உங்க ஃப்ளாட்டுக்கு தான் போறேன், நான் டிராப் பண்றேன், நீ கூடுங்களே. வாங்க ஏறுங்க, வாமா ஏறுமா ஏறுங்க, உள்ள போங்க. மேடம், சாரி. ஓ சாரி சாரி சாரி, ரொம்ப தேங்க்ஸுங்க. இல்ல பரவாயில்லங்க. ஐயோ ஒரு நிமிஷம். எவ்வளோ ஆச்சு? பரவாயில்லங்க, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்தங்க இருக்கட்டும்ங்க, பரவாயில்லங்க. பரவாயில்ல, தேங்க்ஸ். 250 தாங்க ஆச்சு. சேஞ்சு இல்லை, நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறேன், தேங்க்ஸ். ஓகேங்க, நான் போயிட்டு வரேன். ம், கோபிநாத் சார், பணம் இன்னும் வரலை, 2 மாதம் ஆகிப்போச்சு. டிரைவருக்கெலாம் சம்பளம் போடணும் சார். ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம், செக் கொடுத்துருங்க சார், நான் வாங்கிக்கிறேன். ஓகே ஓகே, நான் நாளைக்கு கேப் அனுப்பிடுறேன் சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். சார் பில்லெல்லாம் ஆஃபீஸில் கொடுத்துட்டேன் சார். ஓகே ஓகேப்பா. ஓகே சார், ம், நீ கால் போயிட்டு வரேன் சார். தேங்க்யூ. ம், தேங்க்யூ. அஸ்வின், ஒரு நிமிஷம். ஆ சொல்லுங்க சார். என்னோடய ஃப்ரெண்டு தட்சிணாமூர்த்தி ஓன் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் ஒன்று பண்ணுறாப்புல. ஓகே சார், நான் சொல்லிடுறேன், நீ போய் பாரு. ஓகே சார். ஆக்சுவலாக நம்மளும் சேர்ந்து பண்ண வேண்டியது, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஹலோ அச்சா, எங்கடா இருக்க? இதோ இப்போ தான்டா ஓனர் வீட்டிலேருந்து கிளம்புறேன்டா. சரிடா, நம்ம சேட்டா கடைக்கு வந்துரு. டீ கடைக்கா? தோ வந்துடுறேன். ஏய், நம்ம நாய் சேட்டா கடைடா. ஆ, நம்ம நாய் டீ கடை. டீ கடைக்கு தான்டா, வந்துடுறேன் வெயிடா. ஆ சரிடா. டைம் ஆச்சு, இன்னும் ஆளே காணோம். தெரியல மச்சான், அதை வந்துடுறேன்னு சொன்னான். என்னடா சேட்டா, காருக்கு ஸ்பெஷல் தாயா? இங்கே என்னடா பண்ணுறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும் மச்சான். நீ கேளு மச்சான். அந்த ஆன்டி மட்டு என்னாச்சு? டேய் சும்மா இருங்களேன்டா. டேய் சும்மா எப்படி மச்சான் இருக்க முடியும்? உடம்பு பூரா உனக்கு மச்சன்டா. ஏய், எப்போ பார்த்தாலும் ஆன்டி ஃபிகர்னு, உங்களுக்கு வர வேலையே இல்லையாடா. டேய் சைனா, ஒழுங்கா 2 ஷூஸ் பேக்கில் போ. இது இந்தியன் கல்ச்சர், உனக்கு சொன்னால் புரியாது. எக்கடாவது கெட்டு போங்க. ஆ கெட்டு போகிறோம். டேய் சைனா, உனக்கு தான் ஒன்றும் செட் ஆகாதுல்ல, நீ மூடுறா. ஏய் பே, என்னது? டேய் அதெல்லாம் ஒரு தண்ணி கலடா. நாளைக்கு ஆடிஷன் இருக்குல்ல, வாங்க போலாம். சரி சரி, வாங்கடா ரூம்ல போய் பேசிக்கலாம். செட்டா டீ கேன்சல். மச்சான், இதே மாதிரியே 2-3 ஆஃபீஸ் என் ஃப்ரெண்ட் சைட்லேருந்து கேட்டு வச்சுருக்கேன், அங்கேயும் போகலாம். இன்னைக்கு நம்ம ஆடிஷன் நல்லா சூப்பராக பண்ணோம்ல, இப்போ பண்ண வரைக்கும் பரவாயில்லடா. போ பார்த்துக்கலாம். மச்சான் நிப்பாட்ரா. டேய் நான் கிளம்புறேன்டா. டேய் 4 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கேன் படத்துக்கு, வாங்க போகலாம். நான்லாம் வரல, கிளம்புறேன்டா. டேய் டேய் சைனா, சொல்கிறேன் இருடா. அவன் தான் சொல்கிறான்ல, ஆனால் எல்லாம் சேர்ந்து போகலாம். போகலாம், சரி போடா போகலாம். ஓ, இந்த சைனா எப்போவுமே விட்டுப்படுறதுக்கு தான் டிக்கெட் எடுப்பான். நான் எங்கள் மம்மி டாடி எல்லாம் நாளைக்கு பீச்சுக்கு போகிறோம்டி, நீயும் வரியா? ஆ, என் மம்மி வந்தோடனே கேட்டு சொல்கிறேன்டி. தீபிகா, இதோ வரேன் மம்மி. பாய் பாய். என்ன மேடம், இன்னைக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி அமைதியா இருக்கீங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இங்க ஏதாவது நடந்துச்சா?
அப்புறம் இப்படி இருக்க மாட்டியே, என்னமோ நடந்திருக்கு. யாராச்சும் திட்டாங்களா? கீழே விழுந்தியா? அச்சோ, டொண்டோடே. இப்ப சொல்ல, ஏன் உம்மன் இருக்க? அம்மா, அம்மா நான் நாளைக்கு தீபிகா கூட பீச்சுக்கும் பூட் ஹவுஸ்க்கு போகட்டுமா? பூட் ஹவுஸா? பூட் ஹவுஸ் இல்லம்மா, போட் ஹவுஸ். ஓ, அந்த போட் ஹவுஸா? சரி, அம்மாவே கூட்டிட்டு போறேன். எனக்கு உடனே கூட்டிட்டு போனும். இங்க பாரு, அம்மாக்கு அடுத்த மாசம் லீவ் இருக்கு. நீயும் நானும் சேர்ந்து போலாம். அப்புறம் யாரு கூடயும் எங்கேயும் போகணும்னு அடம் பிடிக்க கூடாது. எங்க நானும் நான் கூட்டிட்டு, நான் லீவ் வரும்போதுதான் கூட்டிட்டு போவேன். ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சுதா? இல்ல, டியூஷனுக்கு போயிட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. சரியா, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நேத்து வா, சாப்பாடு தரேன் வா. எனக்கு பசிக்கல, நான் வரல. நேத்து நான் வரல. என்ன பண்ற புள்ள? நேத்து, நேத்து என்ன பண்றீங்க? இவ்ளோ நேரம் ஆகியும் உனக்கு பசிக்கவே இல்லையா? சாப்பாடு தரட்டா? இட்லி என்ன, சாக்லேட் தரட்டுமா? என் தங்கம்ல, நாளைக்கு கூட்டிட்டு போறேன். சரியா, உம்முன்னு வச்சுக்காத மூஞ்சி. தூக்குறேனா? ஆமா மச்சான், தூக்குறேனா? அவள் நானு மச்சான், மச்சான் என்ன எடுத்து போறேன். உந்த கொல கொலன்னு இருக்கிறா. என்ன சிரிப்புடா டே மச்சான், இங்க பாரு. என்ன ஷேப்புடா, என்ன பேக்குடா. ஏய், என்ன ட்ரீமா? ஒண்ணும் இல்ல, பெக்கு போட்டதா ஆன்டி ஃபீலுக்கு போயிட்டான்டா மச்சான். டேய் டேய், படிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஆமா, உனக்கு எப்படி இந்த மேட்டர் தெரியும்? புரிஞ்சுடா, புரிஞ்சு மச்சான். அவன்டா இவன், அவன்டா நீ. டேய், அவன்டா நீ. டேய், உண்மைய சொல்லு, அவன்டா நீ. டேய் சிக், டேய் மச்சான், நீ படிக்கிற படிக்கிற சொல்லுபதே ரஞ்சடா, இவன் நல்லா வாசிப்பானே. சிக், கிளம்புறடா. டேய், எங்க போற? சிக், உக்காரே. சைனா, நீ வாசிக்கிறது எப்படி இருக்கும்னு கேட்கறதுக்கு ஒரே வாட்டி ஆசையா இருக்கா. ப்ளீஸ்டா, ஒரு வாட்டி படிச்சு காட்டுறா. ஒரு வாட்டி படிச்சு காட்டுறா. எதித்த வீட்டு அக்கா, அக்கா கொண்டை சூப்பர். ஏண்டா டைட்டிலுக்கே ஏண்டா வாய பொழகிறீங்க? மெயின் பிக்சருக்குள்ள போறோம் பார். குதிரை கொண்டையில் கட்டி போட்டு இருந்தாலும் நெற்றி முடிகள் அவள் கன்னத்தை காதலித்து அடிக்கடி விழுவதும் அவன் அதை உச்சி நுகர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அதை அறிந்தும் அவள் அதை விளக்குவது தனி அழகு. பார்ப்பதற்கு இரு கண்கள் கொண்ட கொய்யா தோட்டம். நீ சொல்லும் போது எனக்கு தள்ளிப்ப. மேடம் சொல்லுங்க. மேடம்
சாரி, இப்பதான் வேலை முடிஞ்சது. மேடம் பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்கு கொஞ்சம் வெளியே போகணும், கேபை கொண்டு வருவீங்களா? மேடம் எங்கே போகணும்னு சொல்லுங்கள் மேடம். குழந்தைக்கு வெளியே அவுட்டிங் போகணும்னு சொல்கிறான். ஈசிஆர் வரைக்கும் கொஞ்சம் டிரைவ் போகணும். மேடம் ஈசிஆரில் எங்கே போகணும்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓப்பன் பீச் ஒன்று இருக்குது, அங்கே போகணும்னு வைங்களேன். செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். சரி, காலையில் ஒரு 10 மணிக்கு ஃப்ளாட்டுக்கு வந்துடுறீங்களா? மேடம் நான் 9 மணிக்கு வந்துடுறேன் மேடம். ஓகே, தேங்க்யூ. அவள் நெஞ்சம் இரு கண்கள் கொண்ட மாம்பழ தோட்டம் இடை அது ஒடிந்து பார்ப்பவரை மடிய செய்துவிடும். பிளேயர் என்பதால் அவள் உடலின் அங்கங்களை ஒரு ஓவியமாய் வரைய சொல்லும். ஓவியத்தின் மைய புள்ளி அங்க பாரு. நீ வாசிக்கிறத விட அவன் பயங்கரமா வாசிக்கிறான். கொஞ்ச நேரம் சும்மா இருங்களா, நாளைக்கு காலைல வெளியே போகணும்டா. சும்மா இருங்கடா, என்ன கத்தினே இருக்கீங்க? கத்துவோம் எங்களுக்கும் ஷேரிங்னா சொல்லணும், நாங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்ல. டேய் டேய் ப்ளீஸ் டா, ப்ளீஸ் டா, ப்ளீஸ் டா. டேய் ஹவுஸ் ஓனர் வந்திர போறாங்கடா, வாடா போலாம். டேய் ப்ளீஸ் டா, டேய் மச்சான் தூக்குடா. ஹாய். ஹாய், வா. ஒரே மாதிரி அது ஒர்க் அவுட் ஆகிறதும் கிடையாது. எத்தனை முகங்கள் பார்த்தாலும் என் கண்களுக்கு பசி தீரவில்லை. உன்னை பார்த்ததும் தீர்ந்தது கண்மணியே, ஐ லவ் யூ. இல்லைங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லணுமா, கொடுக்கணுமா? உட்கார.
இப்ப சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, அந்த 250 ரூபா. என்னை விட 250 ரூபா தான் தெரிஞ்சுதா? என்னோட பொண்ணுதான், அவளுக்காக தான் இப்ப நான் உயிரோட இருக்கேன். ஊர்வசி. சுனையுதே ஒரு முத்தத்தில்
சத்தங்களுடைய சத்தங்கள் உறங்க முத்தத்தின் பாட்டில் காதல் இத்தம் வருதே. நேரங்கள் நொறுங்க தூரங்கள் சுருங்க தேகத்தின் ஜன்னல் வழி சாரல் துருதே. ரொம்ப நன்றி சார். ஒருவர் அன்பு செலுத்திக் கொண்டிருந்தனர். அந்நிலையில் மாலா அக்காவின் மகன் வீட்டுக்குள் வர என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் பதறிப்போனார் மாலா. ஆனால் மாதவனோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் தனது வேலையை தொடர்ந்தான். நீ பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்கடி போதுமா, ஃபோனை கூட விட்டு வைக்க மாட்டேங்க. என்ன இவ டேய், என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லடா, இருடி நான் கூப்பிடுறேன். டேய் அதான் கேக்குறான்ல சொல்றா. டேய் கண்ணாடி, அதான் கேக்குறான்ல சொல்லிதான் தொலையாண்டா. சைனா என்ன, கம் க்ளோஸ். ஒரு பிக்கப் பஞ்ச் மச்சான். ஆண்டியா ஃபிகரா? த ஆண்டியா தானே ஃபிகரா தானே, கதையை கேளுடா. சரி சொல்லு. மேல் வாய்ஸ் இருந்தா கூட கேன்சல் பண்ணிருப்பா, ஃபீமேல் வாய்ஸ் மச்சி. பெரியமா வீடு பக்கத்துல தான்டா. பக்கத்துல தானா? சரி வா, என் பெரியமா வீட்டுக்கு போயிட்டு போலாம். சரி ஓகே, சரி வா வா சீக்கிரம் வா. டேய் வினோ, டேய் வினோ, போலாமா? போலாமே. நில்லுடா, ஏன் எப்படி உனக்கு தெரியும்? ஏய் ஓத்த, ஏன் எப்படி உனக்கு தெரியும்? என்னடா டேய் எடுத்துக்கடா. டேய் எப்ப பார்த்தாலும் ஃபிகர் கடிச்சிக்கிறீங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஆண்டியும் கிடையாது, ஃபிகரும் கிடையாது, பாத்ரூம் தாண்டா. டேய் போடா. டேய் என்னடா இப்போ தாண்டா அவ கஷ்டப்பட்டு உசார் பண்ணிருக்கேன். இந்த லைஃப்ல வர எல்லா ஃபிகருமே கரெக்ட் பண்ணடா நீ. டேய் ஓத்தா, அது ஏன் ஃபிகரா? நீ எப்பறா ஓத்தா? டேய் ஓத்தா போடா. டேய் என்ன வேலைக்கு வந்த, என்ன வேலடா பாத்துட்டு இருக்கீங்க? எப்ப பாரு ஆண்டி ஃபிகர்னு லூஸ் மாதிரி பேசနေறீங்க. சி போடா போடா. ஏய் வா, ஏய் வாடா சும்மா. இதே வேலையவே திரியற மச்சான், லூஸ் மாதிரி. சொல்லு, எங்க இருக்க? என்ன, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஓ, முக்கியமான விஷயமா இருந்தா தான் தூரம் பேசுவீங்களோ? இல்ல, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு வரையான்னு கேட்டேன். டேய் இங்க என்னடா, டைரக்டர் கூப்பிடுறாரு வாடா. ஒரு நிமிஷம். டேய் சீக்கிரமா வாடா. டேய் ஓடுறா. டேய் டேய் கண்ணாடி, இங்க என்ன பண்ணிருக்க? டேய் அந்த ஆண்டி போனை கட் பண்றா. சும்மா இரு, டேய் வரடா போடா. முதல்ல வா. டேய் போடா, நான் நைட் வந்துறேன். எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டான். என்னடா நான் உனக்கு கால் பண்ணக்கூடாதோ? என்ன அவ்வளோ பிஸி ஆயிட்டீங்களா? சீச்சி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? நானா? நெவர். இங்க பாரு, நீ பச்சையா போய் சொல்றன்னு மூஞ்சில நல்லாவே தெரியுது. ஏன், சவுப்பாலாம் யாரும் போய் சொல்ல மாட்டாங்களா? அப்படியே அடிச்சனே பாரு. ஆமா, தோரையே இப்பெல்லாம் சரியாவே பேசுறதில்ல. ஏய் லூசு, யார் பேச மாட்டா? எப்பவுமே உன்னை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன்.
நம்பிட்டேன் நம்பிட்டேன். ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இவளெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ண முடியாது அதானே? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உண்மை சொல்லட்டுமா? நேத்து வர கொஞ்சம் வளர்ந்துட்டே வரா, அதனால தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஏய், நேத்துவை பற்றி எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன அதை பற்றிலாம் உரி பண்ணிக்கிற? என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட கேட்க போறா. என்னன்னு கேட்பா? இந்த மாதிரி நைட்டு வந்துட்டு போறானே அவன் யாருன்னு. நான் பார்த்துக்கிறேன்டா, நேரம் வரும்போது அவளே புரிஞ்சுக்குவா. சரி சரி, ஓகே விடு. நேத்து இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்குவா. டைம் ஆகுது, நாளைக்கு வரேன் நானு, வரட்டுமா? பார்த்துப்போ. சீ பாரு, இவெல்லாம் என்ன பொண்ணுங்க! எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும்? இப்போ ஏன் இவ்வளோ அவசியமாக பேசுற? இந்தா நீயே பாரு. பத்து மாசம் சுமந்த வலியோட அஞ்சு நிமிஷம் சொகத்துக்காக குழந்தைய தெருவில் விட்டுட்டு போற இவெல்லாம் ஒரு பொம்பளையா? என்ன ஜென்மம் இதுங்களாம்! சொகத்துக்காக குழந்தைய தெருவில் விட்டுட்டு போற இவெல்லாம் ஒரு பொம்பளையா? என்ன ஜென்மம் இதுங்களாம்! கையெல்லாம் கழுவிட்டியா? மாமி சாரி மாமி, நான் இப்போதான் வந்த, லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்லம்மா. எத்தனை நாளைக்கு தம்மா இப்படி இருப்பேன்? மாமி நீங்கள் சாப்பிடுங்க, எல்லாம் இருக்கிறது தான். என்னம்மா இப்போ என்னதாம்மா முடிவு பண்ணியிருக்க? சாப்பிடுங்க மாமி, பார்க்கலாம். இந்த குழந்தைக்காவது ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமாம்மா? நான் சொல்றதே கேளுமா. சாப்பிட்டு ஒரு சந்தோஷமான முடிவை சொல்லுமா. இப்போதைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவ இருக்கா, இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? சாப்பிடுங்க. நீங்க தான் வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து பாக்குறீங்களே, அப்புறம் என்ன? என்ன இருந்தாலும் உனக்கு ஒரு துணை வேணுமா? ஓ முடிவுல தாமா இருக்கு. நீங்கெல்லாம் இருக்கீங்களே, சாப்பிடுங்க. மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அப்புறம் ரீச் ஆயிட்டாரா? இதோ வந்துகிட்டே இருக்காருமா. சரி.
ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்திருந்தா ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிருப்பேன். நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இங்கதான் இருப்பேன், ஏதாவது ஸ்பெஷலா பண்ணி தரேன். சரிம்மா சரிம்மா, நல்ல முடிவோட நாங்க போறோம்மா. சரி சாப்பிடுங்க, எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கால் வருது, நான் பேசிட்டு. சரிம்மா பேசு. ஏய் எங்க இருக்க? எதுக்கு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? யாரு? நானா போய் சொல்றேன்? நீ தாண்டி பொய்யா இருக்கிற, இப்ப எதுக்கு கால் பண்ண கட் பண்ணி விட்டு இருக்கிற? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நான் தான் மெசேஜ் போட்டேன்ல, இப்பெல்லாம் நான் உனக்கு பிடிக்காம போயிட்டனோ? இல்ல ஆபீஸ்ல வேற யாராச்சும் இருக்காங்களோ? சொல்லிட்டி என்ன பதிலே காணோம்? புது ஆபீஸ் என்ன மாதிரி ஒருத்தன் சிக்கிட்டானா என்ன? லைன்ல இருக்கியா இல்லையா? இப்பெல்லாம் மேடம் போன் பண்ணா எடுக்கவே மாட்டீங்க, இதுதான் காரணமா? புரிஞ்சு போச்சுடி. இங்க பாரு, உன் லோக்கல் புத்தி என்கிட்ட காட்டாத. உன்ன மாதிரி நான் கிடையாது. இங்க பாரு அஸ்வின், ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. வர்க் விஷயமா எல்லார்கிட்டயும் பேச வேண்டியது கட்டாயம். எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பேன், இதுல எல்லாம் நீ ஏன் தலையிடுற? சரி இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் உன்னை பாத்துட்டு உடனே கிளம்பிடுறேன். ஏய் வீட்டுக்கு மாமாவும் மாமியும் வந்திருக்காங்கடா. அவங்க போன உடனே நானே சொல்றேன். என்னது? மாமா மாமியா இல்ல வேற யாராச்சும் இருக்காங்களா? ஏய் இங்க பாரு, அப்புறமா வா. மாமி சாப்பிட்டு இருக்காங்க, பாப்பாக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நான் இங்க வந்திருக்கேன். நான் அப்புறம் பேசுற, அவங்க போன உடனே. சரியா நீ கிளம்பு. கட் பண்ணாத. ஏய் ஏய் சொல்லுடா. என்ன சொல்டா? என்னடா? ஏய் 5 மினிட்ஸ்ல கூப்பிடுறேன்ன, கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாம பேசுற. ஹாஃப் an hour வெயிட் பண்ணிட்டு இருக்கங்க. அஸ்வின் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்காங்கடா, நான் இங்க தனியா வந்து பேசிட்டு இருக்கேன். அஸ்வின் இப்ப நிலைமை சரியில்லடா, வீட்டுல கெஸ்ட் இருக்காங்க. புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப பைத்திய மாதிரி பேசினதே பேசிட்டு இருக்க. அதுவும் இல்லாம நீ அடிக்கடி இங்க வந்துட்டு போறத அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, அசிங்கமா பாக்குறாங்க. என்ன என்னது? அப்ப உனக்கு தேவைப்படும் போல இந்த பிளாட்ல இருக்கவங்க அக்கம் பக்கம் யாரும் பாக்கலையா? வேண்டாம் அஸ்வின், நான் இப்போ வரேன். நீ இப்ப இங்க வந்த நான் மாட்டிக்குவேன், அசிங்கப்படுத்தாத. இங்க பாரு, அதையும் மீறி என் வீட்டுக்குள்ள வந்தேன் வச்சுக்கோ, ஏன் நானே உன்னை அசிங்கப்படுத்திருமா பாத்துக்கோ. ஓகே டே, பாக்குறேன் டே. தோ தோ இப்பவே வர. வாட் தி ஃபக் வாட் ஆன் நானா? என்ன சொன்ன வாட் தி ஃபக்கா நானா? வரண்டா. டேய் காலையில இருந்து அத்தனை தடவை போன் அடிச்சிட்டு இருக்கேன், எடுக்காம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் உன்னதான்டா கேக்குறேன், குடிச்சிருக்கியா? எங்க ஊது? சி என்னடா 90 வயசுகா? சரி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் அழுதுட்டு இருக்க? என்ன ஆண்டியா? ஒத்த யாருடா அவன்? ஒத்த ஆண்டியை கட்டின அழுந்துட்டு இருக்கிற அவன் மாலா இல்லைன்னா நிர்மலான்னு போயிட்டு இருக்கான். அவ கிடக்குறாடா மயிறு, வாடா. டேய் அவன் உனக்கு ஆண்டியாடா, எனக்கு உயிர்றா. ஆ சரிப்பா சரிப்பா, உயிர் தான், முதல்ல ஒழுங்கா இல்ல. என்ன ஒத்த ஃபக்குன்ட்டாடா? ஃபக்குன்னு தானடா சொன்னா, இதுக்கு முன்னாடி இதோட வண்ட வண்டையை திட்டு வாங்கிருக்கமே, இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ற நீ? சரி வா. ஏய் நீ நீ ஃபர்ஸ்ட் சாரி சொல்லு, நான் உன் கூட வரேன். நான் எதுக்குடா சாரி சொல்லணும்? அவன் லெஃப்ட் செருப்பு ரைட் செருப்புன்னு மாறி மாறி அடிச்சா அவளை சாரி கேட்க சொல்ல துப்பு இல்லை உனக்கு? என்ன கேட்க சொல்றியா நீ? நான் அவளை திட்டுவேன்டா, நீ எப்படி அவளை திட்டலாம்? சாரி கேளு, சாரி கேளு, நான் வரேன். நிறுத்து, சாரி போலாமா? சரி வண்டி எடு. ஏய் முதல்ல வாடா, வண்டி எடுறா. சரகு வாயி தெரியா? வாயி தரலாம். ஊர்வசி தச்சி வாடா. ஏய் ஊர்வசி. டேய் அடி மண்டையிலே போட்டேனா, வாடா.
ஹலோ, சொல்லுங்க, யார் பேசுறது? ஹலோ அஸ்வின். ஆமாம், அஸ்வின் தான். நீங்க? நான் ஊர்வசி பேசுறேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க, ஏதாவது கேப் ஏதாவது வேணுமா? நீங்க லைன்ல இருக்கீங்களா இல்லையா? ஹலோ ஹலோ, இருக்கேன் அஸ்வின். நேத்திர ஸ்கூலுக்கு போனா இன்னும் வீட்டுக்கு வரல. ஏய், என்ன சொல்ற நீ? நீ கொஞ்சம் போனை கட் பண்ணு, நான் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாக்குறேன். இப்படி சொல்லாம கொள்ளாம இங்க வந்து உட்கார்ந்திருக்க, ஏதாவது பிரச்சனையா? ஓ, அதுவா? சும்மாதான் வரணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஆமா, நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல, அம்மா உனக்கு ஃபோன் பண்ணாங்க. உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. உடனே உங்க அம்மா பதறி போய் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பேசு. நான் ஏன் பேசணும்? நான்லாம் பேச மாட்டேன். இல்லை இல்லை, நீ தான் பேசணும். பேசு. சொல்லுடா. ஹலோ அம்மா, நான் நேத்ர பேசுகிறேன். என்னடி அவன் நம்பர்லேருந்து பேசுகிறேன்? எங்கே போனேன்? ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண? லேட் ஆயிடுச்சு, நான் எவ்வளோ பதறி போயிட்டேன் தெரியுமா? ஏன் இப்படி பண்ண? ஹலோ ஹலோ ஹலோ, என்ன விட்டால் ஓவராக பேசிட்டு போறீங்க? நான் உங்களை விட்டு எங்கேயும் போல, பீச்சில் தான் இருக்கேன். நீங்கள் வாங்க. ஏய் ஏய், நேத்ரா, இங்கே என்ன பண்ற? ஒன்றும் ஆகலையே. ஒன்றும் ஆகலம்மா. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? ஆமாம்மா, உன்னை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அவங்களையும் பிடிச்சிருக்கம்மா. சரி, போலாம். என் பொண்ணு எடுக்கிற முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். மற்றவங்களுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் எத்தனை நாள் தான் நம்ம இப்படியே இருக்க முடியும்? நம்ம வாழ்கிற வாழ்க்கையை கொஞ்சம் காலம்தான். அதான் முடிவு பண்ணிட்டேன், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தலான்னு.